ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி சிம்பிளியாக சூப்பராக செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் இதில் ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஆட்டோட ரத்த பொரியல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம் வந்து இதுக்கு ஒரு ஆட்டோட ரத்தம் வாங்கியிருக்கேன் உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான் நான் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து ஒரு விரல் அளவுக்கு எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இருபது பூண்டு எடுத்து அதுவும் கட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரத்தத்தை வந்து நம்ம கையை வச்சு சின்ன சின்னதாக பொடியாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும் கரண்டி இதெல்லாம் வச்சு நம்ம உடைக்கிறத காட்டிலும் நம்ம கை வச்சு பிசைஞ்சாதான் அது நல்லா நம்ம எந்த சைஸுக்கு தேவையோ அந்த மாதிரி நம்மளால் பிசைஞ்சு எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் தண்ணி மாதிரியும் இல்லாமல் நம்ம மீடியம் சைஸில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சு பேன் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சு ஆயிலை போட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு டீஸ்பூன் வந்து நான் சோம்பு காட்டாமல் விட்டுட்டேன் சோம்பு போட்டுங்க இந்த சோம்பு ஸ்மெல் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு ஒரு ஒரு செகண்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து தாளிக்கிற டைம் கொடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நம்ம கரெக்டாக கிடைக்கும் இஞ்சி போட்டதுக்கப்புறம் பூண்டு போட்டுட்டு அதையும் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அவங்க டேஸ்ட்டு தான் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம கரம் மசாலா போட்டோம்னா தான் இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பச்சை மிளகா நல்லா வந்து எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு அதுவும் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நான் ஒரு கொத்து சொன்னேன் அதையும் போட்டுக்கங்க போட்டதுக்கப்புறம் நான் வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் அப்போ தான் அந்த பிளட்டில் இருக்கிற ஒரு சின்ன பேட் ஸ்மெல் கூட இல்லாமல் மசாலா வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்கும் வதங்கி வந்துடணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் பிடிச்சி வச்சுருக்கிற இந்த ரத்தத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் இல்லைனா சட்டுன்னு அடிப்பிடிச்சிடும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிம்முக்கும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது ஓரளவுக்கு ஆகும் வச்சுட்டு நம்ம நம் பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி கரண்டிகளால் உடச்சி உடச்சி விடணும் அப்போ தான் எல்லாமே ஈவனாக இருக்கும் இல்லைன்னா சின்னதெல்லாம் ரப்பர் மாதிரி ஆயிரும் பெருசாக இருக்கிறதெல்லாம் வேகாமல் போயிடும் அதனால் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க கிளறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்திடாதீங்க ஏன்னா இதில் ஏற்கனவே அவங்க உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க அதனால் நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே தண்ணி விடும் அந்த தண்ணியிலே இது வெந்து வந்துடும் நம்ம எக்ஸாக தண்ணி சேர்த்தவே வேண்டாம் நல்லா கிளறி விட்டுட்டு லிட்டு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் வைக்கணும் அப்போ நல்லா அந்த ஆவியில் நல்லா இந்த ரத்தம் வெந்து வரும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க அதுக்கப்புறம்தான் நாம் முதல்லையும் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கணும் அதில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு பார்த்துட்டு தான் நாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தணும் ஏற்கனவே அதில் உப்பு இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க நல்லா கிளறி விட்டுட்டு நான் வந்து நல்லா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காயும் அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க அப்போ நல்லா ஆவியில் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கிளறி விட்டு நம்ம இறக்குனா சூப்பரான இரத்த பொரியல் ரெடி நீங்கள் இது மந்த்லி ஆச்சும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரத்தம் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதை கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ப்ரோட்டீனும் இதில் ஜாஸ்தி இதையும் கொடுங்க அதே போல் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா கொத்தமல்லி தலைகளை நல்லா தூவி விட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இறக்குங்க என்ன சோம்பு கொத்தமல்லி இந்த ஸ்மெல்லோட சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது இந்த சிம்ப்ளி சூப்பர் பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்